நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சார். என்ன? உங்களுக்கு எப்படி சார் கவிதை தெரியும்? இந்த கேள்விக்கு நான் கடைசியில் பதில் சொல்கிறேன். முதல்ல உன் கதையை சொல்லி முடி. ஆ சார், நானும் கவியும் கிளாஸ்மேட் சார். நான் காலேஜ் படிக்கும்போது கவியை நான் லவ் பண்ணேன். கவியும் உன்னை லவ் பண்ணாளா? அவளும் என்னை லவ் பண்ணுறதா தான் சார் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்தா. அந்த நேரத்தில் தான் மகேஷ்னு ஒருத்த வந்தான். அவன் வந்ததுக்கப்புறம் தான் என்னை கழட்டி விட்டுட்டு அவன் கூட சுத்த ஆரம்பிச்சிட்டா சார். நான் போய் அதை கவிக்கிட்டு கேட்டப்போ தான் உன்னை நான் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். மகேஷை தான் நான் சின்சியராக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் சார். என்னை விட பெற்றா ஒருத்தன் கிடச்சதும் கவி என்னை கழட்டி விட்டான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு சார். இருந்தாலும் நம்ம எதுவும் பிரச்சனை பண்ண வேணான்னு நான் அப்போ விட்டேன் சார். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா கவிக்கும் வேற ஒரு மகேஷுக்கும் கல்யாணம் நடக்க போதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு சார். எனக்கு எப்படி சார் இருக்கும்? விசாரிச்சு பார்த்தா அவள் லவ் பண்ண மகேஷ் செத்துட்டானா சார். அவன் செத்த உடனே அந்த கவி என்ன சார் பண்ணியிருக்கணும்? என்னை தானே சார் மறுபடியும் தேடி வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இன்னொரு மகேஷை தேடி போறது எந்த விதத்துல சார் நியாயம்? அந்த கோவத்துல தான் கல்யாண மண்டபத்தில் வச்சு அவளை கொன்றலான்னு என் ஃப்ரெண்ட்ஸோட மண்டபத்துக்கு போனேன் சார். என்னடா சொல்ற, கொன்றலான்னு போனியா? ஆமா சார். நம்பிக்கை துரோகம் பண்ணவளை எப்படி சார் சும்மா விட முடியும்? அதான், அவளை காலி பண்ணிடலான்னு நினச்சிட்டு போனேன் சார். ஆனால் அவ என் கூடவே ஓடி வந்துடுறேன் சொல்லி என் ஆசை காட்டி ஏமாத்தி எங்களை ரூம்குள்ள பூட்டி வச்சுட்டு போயிட்டா சார். இது தெரியாம நாங்கள் அவ வருவா வருவான்னு காத்துட்டு இருந்தோம். அப்ப அந்த ரூம்ல ஒரு 4 ஃபுல் பாட்டில் இருந்துச்சு சார். அதை குடிச்சிட்டு அப்படியே மட்டை ஆகிட்டோம். விடிஞ்சு பார்த்தா ஃபுல்லும் காலி, மண்டபமும் காலி. அதுக்கப்புறம் தான் சார் தெரிஞ்சு கவிக்கு யாரோ பாய்சன் கொடுத்து கல்யாணம் நின்று போய் அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கானு. பாய்சன் சாப்பிட்டவ எப்படி செத்து போயிருப்பான்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன் சார். அதுக்கப்புறமா பார்த்தா உயிரோட அவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா சார். அதுவும் அந்த புது மகேஷோட. அதை பார்த்தோன்னே எனக்கு காண்ட ஆகுமாகாதா சார்? எப்படியாவது அந்த புது மகேஷ் கிட்ட பழைய மகேஷ் கதையை சொல்லி நான் அவங்கிட்ட இருந்து கவியை பிரிக்கலாம் ட்ரை பண்ண சார். ஆனா எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் ஒரு நாள் கவி என்கிட்ட பீச்சில் நல்லா வசமா மாட்டினா சார். அப்பதான் என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்தான். அவளை அந்த மகேஷ் கிட்ட போட்டு கொடுத்து என்னடா ஆக போகுது, அதுக்கு பதிலா அதை மகேஷ் கிட்டே சொல்லிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அவகிட்ட இருந்து காசை பிடுங்களான்னு சொன்னான் சார். எனக்கும் ஃப்ரெண்டு சொன்னது சரின்னு தான் சார் பட்டுச்சு. அவளை பிளாக்மெயில் பண்ணி அவகிட்ட இருந்து பிரேஸ்லெட் வாங்கிட்டு போனேன் சார். ஆனால் அந்த மகேஷ் எங்களை அடித்து போட்டு அந்த பிரேஸ்லெட்டை எங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிட்டான் சார். அந்த கோவத்தில் தான் சார் நாங்கள் அவனை அன்னைக்கு அடித்தோம். அதுக்கு பதிலுக்கு தான் இன்னைக்கு அவன் எங்களை அடிச்சிட்டான் சார். ஆனா அடுத்த வாட்டி அவனை எங்க பார்த்தாலும் சும்மா விட மாட்டான் சார், சும்மா விட மாட்டான் சார். திரும்ப திரும்ப இப்படி அடிச்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதுவும் இதுல கல்பிரிட் கவிதான். அவளை விட்டுட்டு நீங்க எதுக்கு அந்த மகேஷ் கிட்ட கோவத்தை காட்டிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா நீங்க பழி வாங்க வேண்டியது அந்த கவியை தானே? அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் டீல் தரேன். என்ன டீல் சார்? அது ஒண்ணும் இல்ல, நான் சொல்ற டேட்ல
நீங்க கவிய தூக்கிடுங்க.